இந்த வீடியோவில் நாட்காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ரொம்பவே ஹைப்பை க்ரியேட் பண்ணி மார்க்கெட்டில் பெரிய ஒரு ட்ரெண்டே வந்து பார்த்திங்கன்னா உருவாகிட்டு இருக்கு. பைனான்ஸ், ஓகேஎக்ஸ் இந்த மாதிரி பல எக்ஸ்சேஞ்சஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காயினை வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய ப்ராஜெக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது எல்லாமே ஒரு ஹைப் தான். அது என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உண்மையிலே இந்த காயின் ஒர்த்தா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். நிறைய பேருக்கு சில கொஸ்டின் இருக்கலாம், இது லான்ச் ஆனதுக்கப்புறம் வாங்கி ஹோல்ட் பண்ணாமா, லாங் டர்ம் ஹோல்ட் பண்ண நல்ல பொட்டன்ஷியல் இருக்குமா இல்லையா அப்படின்ற கேள்விலாம் இருக்கும் இல்லையா. இதுக்கான பதில் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம லாஸ்ட்டாக கிவ் அவே பண்ணியிருந்தோம். இதில் மொத்தமாக மூணு பேரை செலக்ட் பண்ணி நம்ம ஹார்டோ வேலட் கொடுக்குறதா இருந்துச்சு. அதில் மூணு பேர் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். அதில் ரெண்டு பேர் நம்மளை ரீச் பண்ணிட்டாங்க. இவர் ஒருத்தர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரீச் பண்ணாமல் இருக்காரு. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டுருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், இந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க, ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி போட்டிருப்பேன் பிட்காயினோடைய வீடியோ. ஸோ அதில் வந்து இமெயிலெலாம் கொடுத்துருப்பேன், அதுக்கு வந்து மெயில் பண்ணிவிடுங்க. இல்லைனா இந்த வீடியோ கீழே கூட வந்து மெயில் ஐடி கொடுத்துருப்பேன், அதுக்கு வந்து மெயில் பண்ணிவிடுங்க. நீங்கள் அடுத்த 3 டேஸ்க்குள்ளே வந்து எனக்கு ரிப்ளை பண்ணலை அப்படின்னா அடுத்து இன்னொரு வின்னர் நான் சூஸ் பண்ணுவேன் இந்த பழைய லிஸ்ட்லேருந்து. அதில் யாராவது ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிவ்வே வந்து போயிடும். ஸோ கைஸ் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த கிவ்வே எப்போ வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக கிவ்வே ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, போயிட்டு தான் இருக்குது. சடனாக ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டேட்டில் நான் கிவ்வே தரேன் அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன், ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் கிவ்வே நடக்குதுன்னு நான் சொல்ல போகிறதில்ல, கிவ்வே என்னை கொடுக்க போகிறேன் அப்படின்னு தான் இனிமேல் நான் சொல்ல போகிறேன். ஸோ அடுத்த கிவ்வே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் வாங்கின எல்லாருக்கும் போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. மேபி அது யூஎஸ்டிடியாக கூட நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ அது எப்படி இருக்க போகுதுன்றது இப்போதைக்கு நான் முடிவு பண்ணல கன்ஃபார்மாக, பட் ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும் போயிட்டு இருக்கு, ஓகேங்களா. ஸோ அதனால் தொடர்ந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே வாங்க. எப்போ கிவ் அவே வந்து வின்னர் அனௌன்ஸ் பண்ணுறன்றதை நான் கூடி சீக்கிரமாக வந்து சொல்கிறேன். நாட்காயின் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல. நாட்காயின் அப்படின்றது ஒன்றுமே கிடையாதுங்க, ஒரு சாதாரண ஒரு காயின் தான், ஒரு மீம் காயின் அப்படின்னே கூட வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டான் பேஸ்டு மீம் காயின். டான் உங்களுக்கு தெரியும்ல, இப்போ ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு. இந்த டான் காயினை பற்றி வீடியோ பண்ணணும்னா சொல்லுங்கள், நான் வந்து வீடியோ பண்ணுறேன். அண்ட் நானுமே அதை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து பெரிய அளவுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகளும் வந்து இருக்குது. அண்ட் ரொம்ப ஹைப்பு வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்குமே ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஏறிக்கிட்டு இருந்துச்சு. மார்க்கெட் இறங்கும் போது கூட அது மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஏறிக்கிட்டுலாம் இருந்திருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான காயின்லாம் வருதுல்ல அதில். ஸோ அதனால அந்த ஒரு ஹைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே போய்கிட்டு இருக்கு. ஸோ அது பெருசாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வேணா அந்த வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். நாட்காயின் அப்படின்றது டான் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு மீம் காயின், ஓகேங்களா. ஜஸ்ட் இது வந்து ஒரு மீம் காயின் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் மூலமா வெப் 3 ஒரு மினி ஆப் கேமாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ டெலகிராம்குள்ளே ஒரு பாட் இருக்குது, அந்த பாட் மூலமா நம்மளால் வந்து ப்ளே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வந்தாங்க. இது லான்ச் பண்ணதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 2023 வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. அப்போ தான் இது வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எந்த விதமான டெக்னாமிக்ஸ் அப்படின்றது வந்து கிடையாது, ஒயிட் பேப்பரே வந்து கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு கேம் தான். இதில் நீங்கள் போயிட்டு டேப் பண்ணி ப்ளே பண்ணுறது மூலமா உங்களுக்கு வந்து பாயிண்ட் கிடைக்கும். இந்த பாயிண்ட் தான் இப்போ வந்து ரிவார்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ நாளைக்கு இந்த டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆக போகுது. ஒரு சில பிளாட்ஃபார்மில் லான்ச் ஆகலைங்க, பல எக்ஸ்சேஞ்சஸில் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆகுது. ஓகேஎக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மைனிங்லாம் வந்து போயிட்டு இருக்கு. நீங்கள் டான் வச்சுருந்தீங்கன்னா போயிட்டு இந்த நாட்காயினை வந்து மைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பிட்கேட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைனான்ஸ் லான்ச் போலெலாம் வந்து பார்த்திங்கன்னா இது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பிளேஸில் வந்து, அதாவது டாப் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலையுமே இந்த காயினை வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. அனௌன்ஸ் பண்ணி கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அதிகமான ஃபண்டிங் வந்து ஸ்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பைனான்ஸில் பெரிய ரெக்கார்டே வந்து பண்ணியிருக்கு. $14 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதுக்காக வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு அட்டன் பண்ணியிருக்காங்க. பைனான்ஸ் லான்ச் போல இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். ஸோ அவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நான் வந்து அவங்களோட வெப்சைட் எடுத்திருக்கேன். இதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா டக்குனு அவங்க வந்து எங்கேயுமே கொடுக்கல, ஓகேங்களா. வந்த உடனே பார்த்திங்கன்னா இதான் வெப்சைட், ஸ்க்ரோல் பண்ண முடியாது, எதுவுமே வந்து பண்ண முடியாது. சரி ஒயிட் பேப்பர் இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு எதாவது படிக்கலாம் அப்படின்னு போயிட்டு ஒயிட் பேப்பர் கிளிக் பண்ணால் இதாங்க நாட்காயினோட ஒயிட் பேப்பர் நவம்பர் 2023 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன தான் ஸ்க்ரோல் பண்ணாலும் ஒரு 9 பேஜ் வந்து சும்மா எம்டியாக தான் வந்திருக்கும், ஏன்னா இது பேர் வந்து ஒயிட் பேப்பர். ஸோ எனக்குமே வந்து அப்படி தான் இருந்துச்சு, என்னடா ஒன்றுமே இல்லையே அப்படின்னு பார்த்தா கேட்டால் இதான் ஒயிட் பேப்பர்ன்றாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இதுக்கு வந்து ஒயிட் பேப்பர் எதுவும் வந்து கிடையாது. ஸோ ஜஸ்ட் இது வந்து ஒரு ஃபன் அண்ட் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகுது. கம்யூனிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கம்யூனிட்டி. இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ட்விட்டரில் 1.8 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க. டெலகிராமிலலாம் பார்த்திங்கன்னா 6 மில்லியன் யூசர்ஸ்க்கு மேலே வந்துருக்காங்க. ரொம்ப ஒரு பெரிய கம்யூனிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெப் 3 இண்டஸ்ட்ரி அப்படின்னு வரும்போது அதில் கேமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் டெலகிராமில் வந்துட்டு நம்பர் 1 வந்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து யூசர்ஸ் வந்துருக்காங்க. ஸ்டார்டிங்கில் இவங்க வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 6000 பேர் தான் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் ரேஞ்சில் வந்து இருந்திருக்காங்க. ஒரு 6 நாள் 7 நாள் ரேஞ்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்க வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 35 மில்லியனுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட வந்து யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களோட கேம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த கேமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு குக்கி கேமில் முன்னாடி நம்ம விளையாண்டுருப்போம், நிறைய கேம்ஸ்லாம் இருந்திருக்கும். டேப் பண்ணிகிட்டே இருந்தால் நமக்கு வந்து பாயிண்ட் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இதுலேயுமே வந்துட்டு நம்ம ரெகுலராக வந்து டேப் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். இது மூலிமா நமக்கு வந்து பாயிண்ட் கொடுப்பாங்க, ஆனால் இந்த பாயிண்ட் அன்லிமிட்டடாக கிடைக்காது. ஒரு நாள் இவ்வளோ தான் அப்படின்றது ஒன்று இருக்கும் பாயிண்ட் லிமிட்டு. அதுக்கப்புறம் கூலிங் பீரியட் அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க, பூஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த
மாதிரிலாம் வந்து வச்சிருப்பாங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டேப் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்டே வந்தாங்க. இப்போ நிறைய பேருக்கிட்ட மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாட் காயின் இருக்குது, அதாவது கன்வெர்ட்டாகி வந்ததுலேயே நாட் காயின் அவ்வளோ வச்சிருக்காங்க. ஸோ அப்போ லான்ச் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து ஒரு பெரிய அளவுக்கான ப்ராஃபிட் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ விட்ரால் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து விட்ரால் பண்ணி பைனான்ஸ் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான விஷயத்தை வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த நாட் காயினை நவம்பர் 2023 வந்து லான்ச் பண்ணாங்கன்னு சொன்னால அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 அந்த டைம் பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பப்ளிக்காக எல்லாருமே விளாடலாம் அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இதோட யூசர்ஸ் அப்படின்றது இன்னும் அதிகமாகுது. ஸோ அதிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ வந்து கரண்ட்டாக 35 மில்லியனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த கேம் வந்து லைவில் இல்லை, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டாங்க. ஸோ ஏன்னா லான்ச்சிங்லாம் வந்துருச்சுல, அதனால் இப்போதைக்கு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இந்த நாட் காயினை உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான் நெட்ஒர்க்கை யார் உருவாக்குனாங்களோ அவங்க தான். ஸோ டான் உங்களுக்கு தெரியும்ல, அதை உருவாக்குனவங்க தான் பார்த்தீங்கன்னா இதையுமே வந்து உருவாக்கியிருக்காங்க. டான் நெட்ஒர்க்கை உருவாக்குனவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பில்டர்ஸ் அப்படின்றவங்க. அதில் மெயினான ஒரு ப்ளே பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாசா அப்படின்றவர் வந்து மெயினான ஒரு ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா டெலகிராமுக்கும் இந்த டான் காயனுக்கும் அப்புறம் நாட் காயனுக்கும் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இதுவாக இருக்காரு. ஸோ இவரோட டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து டெவலப்மெண்ட் ஒர்க் எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்குனது தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நாட் காயின் அப்படின்றது. ஸோ காயினை பற்றி ரொம்ப பெருசாக பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காகவும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் வெப்3 ஒரு பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றத தான் பார்த்திங்கன்னா அவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டோக்கனுக்கு வந்துட்டு எந்த விதமான ப்ரைவேட் சேலோ பப்ளிக் சேல் இந்த மாதிரி எதுவுமே வந்து நடக்கல. டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதுவும் இந்த 35 மில்லியன் யூசர்ஸ் வந்து இதில் இது பண்ணாங்களே மைன் பண்ணாங்கல்ல, இந்த மைன் பண்ண அத்தனை பேருக்கும் எவ்வளோ மைன் பண்ணாங்களோ அந்த டோக்கனை அப்படியே நாங்கள் வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில இது பைனான்ஸ் லான்ச் பொழுதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3%, அப்புறம் மைனர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 78% வந்து கொடுக்குறாங்க. ஈகோ சிஸ்டம் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 9%, கம்யூனிட்டி இன்சென்டிவ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5%, டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5%. ஸோ இதை லாங் டேர்ம்க்கு வாங்கி ஹோல்ட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா லாங் டேர்முக்கு இது பெஸ்ட்டாக இருக்க வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹைப்பில் வேணால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹைக்கு வந்து போகலாம், அந்த மாதிரி வேணால் இருக்கலாமே தவிர பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாதுங்க. ஏன்னா இதில் வந்து நீங்கள் வச்சிருக்கிறீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு நல்ல ஒரு பாட்டம் போகும்போது வேணால் ஒரு கொஞ்சமாக ஒரு $50, $100 வாங்கி வேணால் ஒரு வாரமாக போட்டு வச்சுருங்க, அது என்னானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா பம்பே ஆகாது அப்படிலாம் எதுவுமே வந்து கிடையாது, கண்டிப்பாக பம்ப் ஆகும் அதான் சொல்கிறேன் இல்லையா. அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அது மாறிக்கிட்டே வந்திருக்கும். ஸோ இது பம்பை கொடுக்கலாம், மேபி 2-3x 5x கூட வந்து இது போகலாம். அதே மாதிரி பெரிய அளவுக்கு வந்து டம்பும் ஆகலாம். ஏன்னா இப்போ யூசர்ஸ் கையில் தான் வந்து பார்த்திங்கன்னா 80% மேலே வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி கையில் தான் வந்து இருக்குது, அவங்களோட ஈகோ சிஸ்டம்லேயே கம்மியாக தான் வந்து இருக்குது. 9% ஒன்று தான் பார்த்தோம்ல, அப்படி இருக்கும்போது மீதி எல்லா ஃபண்டுமே பீப்புள்ஸ் கிட்ட தான் போகுது. அப்போது பார்த்திங்கன்னா செல் அதிகமாக வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு வந்து ஹோல்டு பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஏன்னா ஏர்ட்ரப்பில் வர்க் ஆகிந்தானே அப்படின்னு சொல்லிட்டு செல் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க தான் பார்ப்பாங்க. அதனால் இனிஷியல் ஸ்டேஜில் பை பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது என்ன கேட்டால் பெட்டர். நல்லா நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு $50 மட்டும் வாங்கி ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இதோட பொட்டன்ஷியலை பற்றி நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற டேட்டா வச்சு நாங்கள் படித்ததில் எனக்கு தெரிஞ்சு இது அந்தளவுக்கு பொறுத்தா இல்லை. ஸோ அதனால் ஃப்யூச்சரில் இது எந்தளவுக்கு போகுது அப்படின்னு பார்த்துட்டு வேணும்னா திரும்ப இன்னொரு வீடியோ கூட நம்ம பண்ணி இதை பற்றி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ அப்போ அதோட பொட்டன்ஷியல் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. டான் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார், பை.